நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் நடுவே கடந்து போவோம், பூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவே நான் பறந்திடுவே, பறந்திடுவே நான் பறந்திடுவே, வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் நேயர்களே, சென்னையில் நடைபெற்ற உங்கள் விடுதலை நாள் கூட்டத்தில் நமது அன்பு பொதுகர் ரெவரன் டாக்டர் ஏ ஜாஷ்வா அவர்கள் வழங்கிய தேவ செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக தொகுத்து வழங்குகிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அநேக வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறவர். ஆகவே வாசிங்கள்,
சங்கீதம் 36:7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! இந்த கிருபையை அவர் யாருக்கு கொடுக்கிறார், எப்படிப்பட்டவர்கள் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வேதத்தின் அடிப்படையிலே அநேக குறிப்புகளை நான் சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் 4 குறிப்புகளை மட்டும் ரத்தின சுருக்கமாக வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது, தாழ்த்து, உன்னை தாழ்மைப்படுத்து. மூன்றாவது, காத்திரு. நான்காவதாக, கடைசியாக, அவரை நம்புகிறவர்களுக்கு அவருடைய கிருபை கொடுக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு, தோஸ் ஹூ பிலீவ்ஸ், கர்த்தரை நம்புகிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்திருக்கிறோம். உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய கிருபை எம்மேல் இருப்பதாக. இது சங்கீதக்காரனின் ஒரு அனுபவம், உன் ஆணித்தரமான ஒரு அனுபவத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். ஐ பிலீவ் யூ ஜீசஸ், லெட் யுவர் கிரேஸ் பி அப்பான் மீ. நான் உன்னை நம்பி இருக்கிறேன், உங்க கிருபை என் மேல இருக்கட்டும். தைரியமா கேட்கிறான், உரிமையோட கேட்கிறான், உண்மை நம்பி இருக்கிறேன் முழுமையா. ஆண்டவர், உண்மைதான் நம்பி இருக்கிறேன், உண்மையே நம்பி இருக்கிறேன் அப்பா, உண்மை நம்பி வந்துட்டேன் ஐயா, நீங்க நடத்துங்க, அவ்வளவுதான். நீங்க ஆண்டவருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குள்ள இருக்க பாருங்க, என்ன வந்தாலும் சரி, உங்க உள்ளத்துல ஒரு சந்தோஷம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. ஜீவநதியே, ஜீவநதியே பாய்ந்து செல்லுது, அது அப்படி பாய்ந்து செல்லணும். அந்த நதி உங்களுக்குள்ள பாய்ந்து சென்றுட்டே இருக்கும் போது கவலை, கஷ்டம், பிரச்சனை, பாடு எல்லாம் மறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. ஹல்லேலூயா. கவலை இருக்கும், கஷ்டம் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனா அதுல தங்கிடாதுங்க. உங்க மனச பாதிக்கும், உங்க இருதயத்தை பாதிக்கும், உங்க வாழ்க்கைய உடைச்சிரும். கவலை இருக்க கூடாது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். அவர் கூட இருக்கிறார் ஐயா, அதான் தைரியம். அவருடைய கிருபை நமக்குள்ள இருக்கணும். உண்மை நம்பி இருக்கிறோம்ப்பா, நம்புங்க. உங்க வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி. யோபு சொன்னா, மாம்சம் உனக்குள்ள இருக்கு மட்டும் நோவு இருக்கும். மனுஷனுடைய வாழ்க்கை சொல்ல முடியாது. செய்தியை கேள்விப்பட்டேன் போன வாரத்துல தான். அவர் மார்க்கெட்டில் போய் காய்கறியெல்லாம் வாங்கி ஜாமான்லாம் வாங்கி வீட்டுக்கு வந்துட்டார். ஹீஸ் அபவுட் 82 இயர்ஸ் ஓல்டு. வீட்டில் 2வது மாடிக்கு போய் துணி காய போட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாரு. நைட்டு சாப்பிட்ருக்கிறாரு, சேரில் உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்த மாதிரியே தேவனிடத்தில் போயிட்டார். டெத் இஸ் ப்ரொமோஷன், மரணம் ஒரு ப்ரொமோஷனுங்க, இட் இஸ் நாட் எண்ட். சமீபத்தில் அறிஞர் தியோடர் வில்லியம்ஸ் உடைய ஒரு புத்தகத்தை பார்த்தேன், மரணம் ஒரு முடிவில்லைன்னு எழுதியிருந்தார். டெத் இஸ் நாட் அன் எண்ட், இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரொமோஷன். அவரை நம்பும் போது அந்த மரண பயம் உன்னை விட்டு எடுத்துப்பட்டு போயிடும். ஹல்லேலூயா. அதுதான் கிருபை. அந்த கிருபை உன்னை ரவுண்ட் அடிச்சுட்டே வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்க, பயப்படவே மாட்டா. எத்தனை வயசுல சாவு வந்தாலும் நீ பயப்படவே மாட்டா. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்குங்க. He is coming very soon. அவர் சீக்கிரம் வராரோ நம்ம சீக்கிரம் போறோமோ? ஆனா அவரிடத்துல போவோமா, ஆயத்தமா இருக்கீங்களா? அதை தான் ஆண்டவர் கேட்கிறாரு. எது முந்திச்சுன்னா அதை பற்றி நமக்கு கவலையே இல்லைங்க. ஆனா ஆர் வி ரெடி, நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? அதுதானே மேட்டர். நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஆயத்தமா இருக்குமா? அருமையான ஒரு மரணம் அந்த முதியவரை ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். அவர் தேவனுடைய பிள்ளை தான், ராஜ்யத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறார். நல்லா சாப்பிட்டு உட்கார்ந்து எவ்வளோ அருமையாக போயிருக்கிறார் பாருங்க. அருமையான ஒரு காரியம், கர்த்தருடைய பார்வைக்கு பரிசுத்தவான்களின் மரணம் அருமையானது. தீங்கு நாள் வர்றதுக்கு முன்னால நீதிமான், அவ்வளோதான். ஆன்டி கிரைஸ்ட் ரூலிங்ல தேவனுடைய பிள்ளைகள் யாரும் இங்கே இருக்க போறதில்லை. ஹாலேலூயா. எல்லாம் ராப்சர்ல போயிடுவோம். அதுக்கு நீங்க ஆயத்தமா இருந்தா தான் போக முடியும். ஆமா, அல்லது அந்திகிறிஸ்து தான் ஆண்டுட்டு இருப்பான். ஒரு பாப்பா கேட்டா, பாஸ்டர் அந்த சிப்பெல்லாம் எப்படி வைப்பாங்களோ, அதெல்லாம் நம்ம வைக்கக்கூடாதுல்ல? வைக்கக்கூடாதுன்னா நீ ரட்சிக்கப்பட்டுரு, நீ போயிடுவா ஆண்டவட்ட. இல்லைன்னா நீ சிப்பு வைக்கணும், அவன் உன்னை ஆட்சி செய்திருப்பான்னு. அதெல்லாம் வேண்டாம் பாஸ்டர், சிப்பே வேண்டாம், நான் பரலோகத்துக்கு வரணும்.
அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். கரங்களை தட்டுவோமா. அவர் வரும் நாளிலே என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூக மாதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூக மதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பாதலத்துக்கே சொந்தக்காரரும் உனக்கு சொந்தக்காரரா மாறணும், அப்பந்தான் அங்க போக முடியும். ஹலேலூயா. அவர் மேல நம்பிக்கையாயிரு, கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். அப்போ இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் உங்களுக்கு சொந்தக்காரனா மாறன்னா என்ன செய்யணும்யா? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால கழுவப்படலன்னா போக முடியாதே, அதுக்கு ஒரு வஸ்திரம் வேணுமே. கல்யாண வஸ்திரம் இல்லாம கல்யாண வீட்டுக்கு போக முடியாது. ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாம அந்த நித்தியத்துக்குள்ள போக முடியாது. அப்ப இந்த ரட்சிப்பை என்ன கொடுக்க தெரியுமா? இந்த கிருபை தான் கொடுக்குது. தீத்துவின் புஸ்தகம் 2:11 வாசிங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க, ஆமா, அது சாமுவேலா இருக்கலாம், அது சண்முகமா இருக்கலாம், அல்லது சுப்பிரமணியனா இருக்கலாம், அது எலிசபெத்தா இருக்கலாம், யாராவது இருக்கட்டும், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்புக்கு அளிக்க குடிக்கிறது இந்த தேவ கிருபை தாங்க. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறது எது? தேவ கிருபை. அதான் எபேசியர் 2:5-8 சொல்லப்பட்டிருக்குது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. ஆமாங்க, விசுவாசம் தேவ கிருபை. அதான் சொன்னேன், ஆண்டவரை நம்பு, கிருபை வரும். உனக்குள்ள விசுவாசம் இருக்கும்போது ஆண்டவருடைய கிருபையினால ரட்சிக்கப்படுவீங்க. இந்த கிருபையினால நம்ம ரட்சிப்புக்குள்ள வரும்போது அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் பரலோகத்து சுதந்திரித்து கொள்கிற பிள்ளைகளாக மாறுவோம். ஹலேலூயா. இன்னைக்கு அந்த ரட்சிப்பின் நிச்சயம் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்ம யோசித்து பார்ப்போமா, இந்த ரட்சிப்பின் நிச்சயம் எனக்குள்ள இருக்கலாம், இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஐயா அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை எனக்கு தாங்க. எல்லா மனுஷருக்கும் ரட்சிக்கிற அந்த கிருபை தானே ஆண்டவரே? ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம், கலரு, குடும்பம், ஸ்டேட்டஸ், அந்தஸ்து எதையும் பார்க்காதபடி நீங்க கொடுக்கிற அந்த கிருபைய தந்து என்னை ரட்சியும் ஐயான்னு கேளுங்க. நீங்க கேட்கும் போது அந்த ரட்சிப்பு ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பார். இன்னைக்கு அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோமா? சங்கீதக்காரனுடைய அனுபவத்துல அந்த கிருபை அவன் எண்ணி 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 அவன் வேந்த நாட்கள் உண்டு. அவன் என்னைக்காவது யோசித்து பார்த்துப்பானா, இந்த ஆட்டுக்கு பின்னால ஓடிட்டு இருக்கேன் ஐயா, என் பேர் ஒரு ஆடு மேய்ச்சான், ஆடு மேய்க்கிறவன், என் கையில ஒரு ராஜ அரண்மனையில கொடுத்து ஒரு ராஜ மேன்மைக்கு என்னைக்காவது நான் வருவேன்னு அவன் யோசித்து பார்த்தானா பாருங்க. கனவுல கூட கண்டிருக்க மாட்டான், அவங்க அப்பனே நினைக்கலையே அவனை. இவனை எங்க ராஜாவா போறான், ஆடுக்கு பின்னால போயிட்டு இருக்கவன் ஐயா, அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு தான் லாக்கி. அவன் வாழ்க்கையில் ஆண்டோடைய கிருபையை அறிஞ்சதுனால தான் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கலாம் பாருங்க. சங்கீதம் 86:13 நீர் பாராட்டின கிருபை பெரியது. அதை பார்க்கல என்ன ஒரு வசன சங்கீதம் 63:3 அந்த கிருபையுடைய கிளைமாக்ஸை தாவிது சொல்றான் பாருங்க. ஜீவனை பார்க்கல உம்முடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதித்து கொண்டே இருக்கும். இதுதாங்க அவனுடைய அனுபவம். இதை யார் அவனை ஸ்டாப் பண்ண முடியல. என் உயிரை பார்க்கணும் உங்களுடைய கிருபை பெருசு, என் உதடுகளுமே துதித்து கொண்டே இருக்கும். இந்த லெவலுக்கு நீங்க வரணும்னு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறாரு. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அந்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு தான்
ஜீவனை பாரிக்கலும் உடைய கிருபை பெரியது. பவுல பார்த்து சொன்னார், எப்பா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காத, என் கிருபை உனக்கு போதும். என்ன பெரிய முள்ளு உனக்கு இருக்க போது? இருக்கட்டுமே, அதுக்கு பக்கத்துல என் கிருபை இருக்குல்ல, அது உன என்ன செய்ய போகுது? அது ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என் கிருபை உனக்கு போதும் என்று அப்போஸ்தலன் பவுலை பார்த்து ஆண்டவராய் கர்த்தர் 2 கொரிந்தியர் 12:9 சொல்லியிருக்கிறான். அதே பவுல் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:8 சொல்றாரு, அவர் கிருபையை பெருக செய்கிறவர். என்ன செய்கிறார்? கிருபைய பெருக செய்கிறார். அதே ரோமர் 11:29 அவருடைய கிருப வரங்கள் மாறாதது. பவுலையும் பார்த்தீங்கன்னா பழைய பாட்டில் ஆண்டுடைய கிருபையை அதிகமாக புகழ்ந்தது யாரு? தாவீது. அவனுக்கு மிஞ்சி அங்கே யாரும் வர முடியாது. பழைய பாட்டு காலத்தில் அவருடைய கிருபையை அதிகமாக நினைச்சு பார்த்தது. புதிய பாட்டு காலத்தில் யாரு? பவுலு. என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னார். அவர் கிருபையை பெருக செய்திருக்கிறார். மல்டிப்ளிகேஷன், அதான் நான் சொன்னேன். கிருபை வந்துட்டு, கிருபை வந்துட்டு அப்படி உட்கார்ந்துட்டே இருந்தனா அது போயிடும். ஹல்லேலூயா. அது என்ன செய்யறோம்? போயிடும். ஒவ்வொரு நாளும் நீ காத்திருந்து பெறணும், அப்ப என்ன செய்யும்? பெருகிட்டே இருக்கும். கிருபை பெருகட்டுயா. அந்த கிருபை பெருகும் போது எல்லாமே சேர்ந்து பிறகும். எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அது அங்க இருக்குது. ஏன்னா அன்னைக்கு எலியாக்கு தெரிஞ்சிச்சு, கூட இருந்தவனுக்கு தெரிஞ்சிச்சா? எப்பாரு எவ்வளவு கூட்டமா நிக்கிறாங்க அப்படின்னா, எங்க நிக்கிறாரு இவரு? வயசானவர், கிழவன் ஆயிட்டாரு, தீர்க்கதரிசி. அவர் கண்ணு தெரியல போல தருது. அக்கினி ரதங்கள் குதிரைகள்ங்கிறாரு. ஒருத்தனையும் காணும், ஒருத்தனையும் சும்மா பீலா விட்டுட்டு இருக்கிறாரோ அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆண்ட சொன்னார், ஆண்டவரே இவன் கண்ணை திறங்க. இவன் கண்ணை பார்த்தான் பயந்துட்டான், பார்த்தான் பயந்துட்டான். ரதங்கள் அப்படி நிற்குது. அதனால என்ன இல்லைங்கிறியோ, ஆண்டோடைய கிருபை இருக்கும்போது அங்கே எல்லாமே இருக்குது. ஆனால் அதை காணக்கூடிய கண்களை கர்த்தர் உனக்கு திறக்கணும். கிருபையை பெருக செய்கிறவராய் இருக்கிறார். கிருபை வரங்கள் மாறாதது. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். இன்னைக்கு அந்த கிருபையை பெற்றுக்கொள்வீர்களா? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையும் கொடுக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. தேவனுடைய கிருபையை இழந்து போயிட்டா அவ்வளவுதான், போச்சு, வாழ்க்கையே போச்சு. தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, கவனமாயிரு. அந்த கிருபை எவ்வளவு விசேஷித்தமானது தெரியுமா? அந்த கிருபையை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு அந்த கிருபையின் ஆதரட்ட நீங்க கேட்பீங்களா? தாவீது ஆண்டவர் அருமையாக சொன்னார். அவன் அந்த கிருபையை ரசித்து ருசித்தவனால சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55:3 தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைங்க, நிச்சயம், அந்த ஷுர் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், நிச்சயமான கிருபைகள் உனக்கு நான் கொடுப்பேன். 2 தீமோத்தேயு 2:1 கிருபையில் பலப்படு. கிருபையில் பலப்படு. நீ கிருபையில் அப்படியே இரு அப்படின்னு சொல்லலை. கிருபையில் அதை தான் நான் சொன்னேன், பெருக செய்கிறார். ஹல்லேலூயா, பெருக செய்கிறார். ஸ்டாக்னண்ட் ஆயிடக்கூடாது, மல்டிப்ளிகேஷன், பெருகிட்டே இருக்கணும். கிருபையில் பலப்படு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். என்ன கேட்க போகிறோம்? ஆண்டவரே, அந்த கிருபையின் நாதர், கிருபையின் ஆவி என் மேலே ஊற்றப்படணும்னு கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த கிருபையை தான் நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும். இது கிருபையின் நாட்கள், கிருபையின் காலம், கிருபையின் வருடம். இந்த கிருபையை இழந்து போகாதபடிக்கு என்ன செய்யணும்? எச்சரிக்கை. தகுதியற்ற உனக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு ஈவு, தகுதியற்ற உனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு சாக்கியம், தகுதியற்ற உனக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு பாக்கியம், அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவரால் கூடும். ஹல்லேலூயா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலம், தங்கும் ஸ்தலம், வாசஸ்தலம், அவர் இருக்கின்ற இடத்துல, அவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நம்ம அவர் ஒரு நாள் வெக்கப்படுத்த விட மாட்டார். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய இரக்கம் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே வைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய கிருபையினாலே மேன்மையாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய கிருபையினாலே உன்னதங்களில் இருக்கிற ஆவியானவரால் அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆவியிலே நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வல்லமையும் அதிகாரத்தையும் கையில எடுத்து செயலாற்றுகிற மக்களாக நீங்க மாறணும். அதுதான் ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல எழுதி பார்க்கிறார். இனி காலம் செல்லாது,
ஆகவே கொடுக்கப்பட்ட இந்த காலத்துல உங்க கிருபையில என்ன செய்யுங்க, பலப்படுங்க, பலப்படுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒவ்வொரு காலை தோறும் அந்த கிருபை என்ன செய்தது, புதிதா இருக்குது. சோதனா, அந்த புதிய கிருபைய ஒவ்வொரு நாளும் நீங்க பெற்றுக்கொள்ளணும். அவருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுது இருக்கட்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய கிருபையில நீங்க வந்து பலப்படணும் அப்படின்னா காத்திருக்கணும். ஆண்டவருடைய கிருபையில காத்திருக்கணும். காத்திருக்காம அந்த கிருபை என்ன செய்யாது, நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவருடைய கிருபைக்காக நம்ம காத்திருக்கணும், அவரை நம்பி இருக்கணும், ஆண்டவரை நம்பி இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த பாக்கியத்தை நீங்க பெற்றிருக்கீங்க, நீ யோசிச்சு பாருங்க. கடைசியா அவரை நம்பு, நம்பு. அந்த நம்பிக்கை வீண் போகாது. அந்த கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளட்டும். எப்போ நித்திய ஜீவக்கரையில சேர்க்கிற வரையும், அதுக்கு அந்த கிருபையினாலே கிடைக்கிற அந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ளணும். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது அந்த கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிருபை இழந்து போகாதபடிக்கு, ஜீவனை பார்க்கலும் மேலான கிருபை, என் கிருபை உனக்கு போதும் நீ சொன்னவர், அந்த கிருபைக்குள்ள இன்னைக்கு வருவோமா? அந்த கிருபையில இன்னைக்கு பலப்படுவதற்கு நம்மை ஒப்புக்கொடுவோமா? அந்த தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகளை இன்னைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறார். அவரை நோக்கி நாம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்க போகிறது. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, தொலைக்காட்சியின் மூலமாக பார்க்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த தொலைக்காட்சியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை நாதராம் இயேசு உன் வாழ்க்கையிலும் இந்த கிருபையை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த கிருபை நாதரை தேடி அந்த கிருபாசனத்துக்கு முன்னால ஓடி வா. அவரை நம்பு, அவருக்காக காத்திரு. அவர் குன்பதாக உன்னை தாழ்த்து, தீமையை வெறுத்து அவருக்கு பிரியமானதை செய். அந்த கிருபை உன் மீது ஊற்றப்படும், பெருகும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த பிரார்த்தனையில உனக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன், நீயும் என்னோடு கூட இணைந்து கொள்வாயா? உனக்காக நான் ஜெபிக்கிறேன். முதலாவது, ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாருமப்பா, விலகாத கிருபை என் மேல வெய்யுமப்பா. எத்தனை பேருக்கு இந்த நாள்ல அந்த கிருபை ஊற்றப்படணும்? வலது கரத்தை இயேசுவுக்கு நேராக உயர்த்து, உனக்காக இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய கிருபையின் வலயம் உன் மேல வைக்கப்படணும். அதற்கு இன்னைக்கு உன்னை தாழ்த்தி கர்த்தருடைய கரத்துல ஒப்புக்கொடு. இயேசுவே, அதற்கு என்ன தடை இருந்தாலும் அந்த தடையை என்னை விட்டு எடுத்து போடும். உம்முடைய கிருபினால் என்னை நிரப்பும், உம்முடைய கிருபினால் என்னை நிரப்புன்னு கேளு. அன்புள்ள இயேசு சுவாமி, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், இவர்கள் உமக்கு நேராக கரங்களை உயர்த்தி இப்பொழுது ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை கேட்பீராக அப்பா. இயேசு சுவாமி, கிருபை நாதரே, உம்முடைய கிருபையை இவர்கள் மீது ஓற்றும். உம்முடைய கிருபையை உம்முடைய பிள்ளைகள் மீது நீர் ஓற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி, இப்பொழுதும் இப்பொழுதும் யார் யார் சரீரத்துல என்ன பலவீனம், என்ன சுகவீனம் இருக்கிறதோ அந்த பலவீனங்கள் ஒன்றுமில்லாமல் மாறட்டும். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இவர்கள் மீது இறங்குவதாக. பொல்லாத கட்டிகள், அந்த கொழுப்பு கட்டியா இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீர் கட்டியா இருந்தாலும் சரி, கேன்சர் கட்டியா இருந்தாலும் போ இயேசுவின் நாமத்தினாலே பாதாளத்துக்கு போ என்று கட்டளை கொடுக்கிறேன். எல்லா கட்டிகளும் இப்பொழுது வெளியே போகட்டும் அப்பா. இருதயத்துல லங்ஸ்ல இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். சிறுநீரக கற்கள் உடைந்து வெளியே வரட்டும் அப்பா. உடல்ல இருக்கப்பட்ட வியாதிகள் வெளியே போகட்டும். எல்லா அல்சர் வியாதியும் இயேசுவின் நாமத்தினாலே குணமாகட்டும். கிட்னியில இருக்கப்பட்ட பழுதுகள் இப்பொழுது நீங்கட்டும். லங்ஸ்ல கல்லீரல்ல இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா. எல்லா நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும், விடுதலை கொடுப்பீராக. இப்பொழுதே நீர் உதவி செய்வீராக அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். மரண பயங்களை எடுத்து போடும் அப்பா, எடுத்து போடும். உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும் அப்பா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் அப்பா. ரெண்டு மாசம் அந்த வயிறு மூச்சு விட்டா அப்படியே போச்சல் மாதிரி வரும். போச்சல் மாதிரி வந்தவுடனே இந்த ரத்தம் அப்படியே உழுந்துருது. அந்த ரத்தம் உழுந்தவுடனே ஒரு பாரிய வந்துருது. அப்போ ஏசப்பா அந்த வலி எனக்கு எதுவுமே வரக்கூடாதப்பா அப்படின்னே சோ பண்ணிட்டு மல்லிப்பு பிறக்கும். அந்த தோரத்தில் பிறகிட்டிருக்கலே இந்த போச்சல் வரும். அப்படியே துரத்தி துரத்தியே பூ பறக்கணும். ரெண்டு மாசமா இப்ப இங்க வந்த பிறகு இந்த வலி போச்சல் இல்ல. ஹல்லேலூயா. உங்க பேர் என்ன? செல்வ பாக்கியம். வெங்கலப்பட்டல். வெங்கலப்பட்டல். பாருங்க, இந்த அம்மாவுக்கு நெஞ்சில ஒரு வலி, வெளிய வேலைக்கு போகும்போது அந்த வலி வந்துருது. திரளிட்டு வந்துடும். இப்ப நல்லா இழுத்து மூச்சு விட்டு பாருங்க, வலி இருக்கா? இல்ல. நல்லா வேகம் வேகமா, ரெண்டு ஸ்டெப் வேகமா நடந்தே வாங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஃப்ரீயா இருக்குதா? கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம்.
பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருந்துச்சு? 2 மாதமா பாருங்க, அவங்க மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க, ஆனா இயேசு சுகமாக்கி இருக்கிறா. விமலக்கணி, கால் காந்தானே எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டே இருந்து இப்போமோட ஜபத்தில் என்னால் இருக்கவே முடியலை, காலை தடவிட்டே தான் இருந்தேன். ஆனால் இப்போ இங்கே ஜபிக்க வந்த பிறகு எனக்கு ஜபித்த பிறகு கொஞ்சம் நல்லா இருக்குது, கால் நடக்க காந்தானம். ஆமாம், இல்லை அந்த எரிச்சல் பாருங்க விமலா, வடகுருப்பட்டிலேருந்து வராங்க, காலில் 4-5 மாசமாக ஒரு எரிச்சலாக வந்தாங்க, இயேசு இந்த மேடையில் அவர்களை குணமாக்கி இருக்கிறார், அப்படிதானம்மா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க.